ஜேரிஸ் இது கிருக்கானந்தா ஷோ. இந்த கிருக்கானந்தா ஷோல சொல்ல போற விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது செம்ரன் ஹெட்மயர் இந்த 2022 T20 வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு எக்கச்சக்கமான பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அது உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். அப்படியே செம்ரன் ஹெட்மயர் வந்து 2022 T20 வேர்ல்டு கப்பை எதனால மிஸ் பண்றாரு, ஃபிளைட்டை மிஸ் பண்ணாரு, அதனால இந்த T20 வேர்ல்டு கப்பை மிஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பாகவும் இருந்தது, குழப்பமாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. ஆக்சுவலி நான் சரின்னு பாக்குறேன், செம்ரன் ஹெட்மயர் டிராப் பண்ணது சரின்னு நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்ப வெஸ்ட் இண்டீஸோட நிலைமை எனக்கு புரியுது, ஏன்னா நீங்க சொல்ல வருது எனக்கு புரியுது. வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ரூ ரசில் இல்ல, சுனில் நாராயண் இல்ல, அதுக்கப்புறம் ஃபேமின் நவலன் இல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ரன் ஹெட்மயர் மிடில் ஆர்டர்ல இல்லாத அவங்க ப்ரூக்ஸ் சேர்த்தாலும் செம்ரன் ஹெட்மயர் அப்படிங்கிறவர் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம், அவர் அடிக்கிறாரோ இல்லையோ, பட் ஓரளவு ஒரு ஒரு மென்டலி ஒரு நம்பிக்கை. பட் கண்டிப்பா ஒரு 30+ அடிச்சு கொடுத்துட்டு போவாரு ஒரு ஹெட்மயர் இருக்கும்பொழுது. ஒரு நல்ல ஃபீல்டரையும் அவங்க வந்து மிஸ் பண்றாங்க. ஆனா இங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் ஒரு விஷயத்த காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரசில் விஷயத்திலுமே அதே தான், அண்ட் இந்த பக்கம் ஹெட்மயர் விஷயத்திலுமே அதுதான். ஸோ ஒரு தனி மனிதனை, ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரை நம்பி இந்த டீம் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு டீம் கேம் அப்படிங்கிறது வந்து ஸோ இங்க காமிச்சிருக்கிறாங்க. ரசில் விஷயத்துல தான் சொன்னாங்க, ரசில் பொறுத்த வரைக்கும் அவர் இங்க வந்து ஆடுறாருங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரசில் கிட்ட போதுமான ரன்கள் இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா பிடிச்ச ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தும் பொழுது, இல்லை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்பொழுது அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ, சில பேருக்கு தலக்கணமாகவும் ஆயிடலாம், சில பேர் வந்து பரவாயில்ல நம்மளை வந்து இவ்வளோ கவனிக்கிறாங்க, சரி நம்ம டீமுக்காக விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு கூட கொண்டு வந்து காமிக்கலாம். பட் ஸ்டில் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் அது எப்படி பார்த்தாலும் சரி, ஸோ ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோ சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு டெசிஷன் ரொம்ப சரி. ஏன்னா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு சின்ன பசங்க கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்கிற விஷயம் டிசிப்ளின், பேசிக்கில் டிசிப்ளின், அப்புறம் சின்சியாரிட்டி. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஹெட்மயர் விஷயத்தில் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாருங்கிறதெல்லாம் தாண்டி அக்டோபர் 1ஆம் தேதி இங்கே இருந்து, அதாவது வெஸ்ட் இண்டீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிகால இருக்குது, ஆண்டிகா பார்புடாவில் இருக்குது. அவங்க ஆண்டிகா பார்புடாலேருந்து கிளம்புனாங்கன்னு தெரியல. ஓகே, வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து அவங்க கிளம்பி இங்கேருந்து நியூயார்க் போயிட்டு, நியூயார்க்கில் துபாய் போயிட்டு, துபாய்லேருந்து அவங்க ஆஸ்திரேலியா போக போகிறாங்க. அவங்க இந்த இடத்துலேருந்து அவங்க அந்த எண்டு வந்து ஸோ போக போகிறாங்க. தூரம் அதிகம், செலவு பண்ணணும், என்ன ஒரு கிரிக்கெட் ப்ரோட்டம் இல்லாத காசு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செல்வ செழிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் காசு காசு தான் ஸோ ஒரு விஷயம். ஸோ அது வந்து 1 ரூபா இருந்தாலும் சரி, 10 கோடியாக இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் காசு காசு தான் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெட்மயருக்கு வந்து 1ஆம் தேதி இல்லை, நீங்கள் 3ஆம் தேதி ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஐ திங்க் கயானாலேருந்து அவர் லீவ் ஆயிருக்கணும், ஏன்னா அவர் வந்து கயானா பிளேயர். கயானாலேருந்து ஈவினிங் அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதியிலேருந்து அவர் போயிருந்திருக்கணும். ஆனால் ஹெட்மயர் வந்து இல்லை என்னால் ஈவினிங்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறதையும் ஸோ தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் ஆல்ரெடி 1ஆம் தேதி கிளம்புறதுலேருந்து 3ஆம் தேதி கிளம்புனதுனால அவங்க ஆஸ்திரேலியா கேக்கா 2 T20 மேட்சஸ் வந்து ஆடுறாங்க, அதை மிஸ் பண்ண போறாரு. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்கள் 3ஆம் தேதி கிளம்பி வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அதன் மீறி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மயர் இந்த விஷயத்த சொன்னாலும் அவங்க திட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான்ப்பா இப்படி தான்ப்பா சொல்லிட்டாங்க. 3ஆம் தேதி அவர் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அவங்க அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க, ஹெட்மயர் வந்து T20 வேர்ல்டு கப் 2022 வந்து மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் தாங்க, இங்கே நீங்கள் லாஸ்ட்டாக சென்ட் கீட்ஸில் நடந்த செகண்ட் T20 மேட்ச் இந்திய நேரப்படி நம்மளுக்கு வந்து 8:30 ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லக்கேஜ் வந்து வரத்துக்கு லேட், ஆனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வரணும் இல்லை. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி தீவுகள் தான். இங்கேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம ஸ்ரீலங்கா பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது சின்ன பார்டர் தான் நம்மளை பிரிக்குது. ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறது நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது பாஸ்போர்ட் தேவை. இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு தாவறதுக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட் தேவை இல்லை. அதே மாதிரி அவங்க தீவுகள் தான், அவங்க வந்து ஒரு 4 தீவுகள், ஒரு 5, 6, 7, 8, 9 தீவுகள்லாம் சேர்ந்தது தான் வெஸ்ட் இண்டீஸ். இங்கேருந்து அங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜுக்கோ இல்லை ஒரு ஆளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விசாங்கிறது தேவை. இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, இதை நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். பட் இந்த பிரச்சனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் இப்படி செஞ்சது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறாக நான் பார்க்குறேன். பர்சனல் வேற, ப்ரொஃபஷன் வேற, அதுவும் T20 வேர்ல்டு கப் மாதிரி ஒரு கேம்பெயினில் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா வந்து ஈவன் ஒரு கோச், ஒரு கேப்டன் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அதை விரும்பும். ஹெட்மயர் இதில் வந்து எந்த வகையிலையும் வந்து விதிவிலக்கானவராக எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு டீம்னா டீம், அது
அது கேப்டனாக இருந்தாலும் சரி, ஈவன் லாஸ்ட்டாக இப்போ வர நெட் ஒரு பவுலர் ஒரு நெட் பவுலராக இருந்தாலும் சரி, அண்ட் இப்போ டுவெல்த் மேனாக இருந்தாலும் சரி, அவன் எல்லாரும் ஒரு பிளேயர். ஒரு பெரிய கேம்பெயினுக்கு போகும்போது ஒத்துமையாக ஒரே பஸ்ஸில் போகணும், ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும், அண்ட் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும். இங்கே வந்து ஹெட்மேயருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை அப்படிங்கிறது ஸோ மிகப்பெரிய தண்டனையாக சின்ன தண்டனையானு எனக்கு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதான் நான் பார்க்குறேன். ஸோ ப்ரூக்ஸ் பறக்கிறாரு, ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் நடக்கக்கூடிய சீரீஸ் வருது ஆட போகிறது கிடையாது, ஆனால் வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் அவங்க அயர்லாண்ட், ஸ்காட்லாண்ட், ஜிம்பாபே இவங்க கூட வந்து மோதும்பொழுது ஸோ ப்ரூக்ஸ் இருப்பார். ஸோ எம்சிஜிக்கு இவங்க போகும்பொழுது ப்ரூக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற தகவல் இங்கே வந்து கிடைச்சிருக்குது. ஓகே, ஹெட்மேயரோட இந்த விஷயம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வேறு சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலி ஆண்ட்ரூ சைமன்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2005 நார்த் வெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருந்தது. அப்போ இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷோட ஒரு ட்ரை சீரீஸ். அந்த சீரீஸ் அப்போ கார்டிஃபில் நடந்த ஓடிவி மேட்ச் முந்தின நாள். ஸோ இது யூஸ்வலாக நடக்கிறது தான். சைமன்ஸ் வந்து ஸோ நல்லா சரக்கு அடிச்சிருக்கிறாரு. சரக்கு அடிச்சு அடுத்த நாளும் அந்த போதை, அதாவது மேட்ச் டே அன்னைக்கு அந்த போதை அவருக்கு ஸோ தெரியவும் இல்லை. என்னாச்சுன்னா அன்னைக்கு காலையில் மைக்கேல் கிளார்க் தான் சைமன்ஸை குளிக்க வச்சாரு. பஸ்ஸில் ஏறும் போது லைட்டாக ஸ்லிப் ஆன உடனே ரிக்கி பாண்டிங் கேப்டன் அவருக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்து கோச் புக்கனன் கிட்ட வந்து இது சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் அவரோட சுயசரிதையில சொல்லியிருந்தாரு, ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து அவரோட கண்ணு பொங்கி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் மூச்சு விடும்போது சரக்கு வாட கிளியரா தெரிஞ்சிச்சு, எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு, ஆனா நான் அதை வந்து வெளியில காட்டிக்கவே இல்லை. அவர்கிட்ட கேட்ட எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு 1:30 வந்தேன் அப்படின்னாரு. ஸோ அதுவுமே எனக்கு கோவமா இருந்துச்சு அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் புக்கரன் போயிட்டு சைமன்ஸ் கிட்ட கேட்டிருந்தாரு, நீ சரக்கு அடிச்சிருக்கிறியா, அப்படிதான் இன்னைக்கு கிடையாது ஆட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சைமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஆல்ரைட் தான், நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இல்லை நீ இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி புக்கன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மேட்சை வந்து சைமன்ஸ் மிஸ் பண்ணாரு. அந்த மேட்ச்சில் பங்களாதேஷோட அஸ்ட்ரஃபுல் ஒரு 100 சேசிங்கில் ஒரு மெக்ராலாம் கிலஸ்பிலாக இருந்தோம் அடித்து அந்த மேட்ச் வந்து ஸோ ஜெயிப்பார். அண்ட் ஆஸ்திரேலியா முதல் முறையாக பங்களாதேஷ் கிட்ட ஸோ தோத்த ஒரு ஓடி போட்டி தான் அந்த ஒரு ஓடி போட்டி. அண்ட் கார்டிஃபில் அந்த சைமன்ஸ் மிஸ் பண்ணதுனால அவர் மிஸ் அவர் இல்லாதனாலையும் இது ஒரு காரணமாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் 2 மேட்ச் மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன், இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1983 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் அப்போ ஆலன் பார்டர் கேப்டனாக போட்டிருப்பாங்க. இதனால டென்னிஸ் லில்லி தான் நினைக்கிறேன், ஐ திங்க் டென்னிஸ் லில்லிக்கு வந்து அவர் கொஞ்சம் மாதிரி கோவக்காரரு. அவருக்கு ஐ திங்க் சில உரசல் காரணமாக வந்து ஐ திங்க் தனி ஃப்ளைட்டில் வந்தாரான்னு தெரில. ஆனால் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனி பஸ்ஸில் தான் வந்தார். ப்ளஸ் அந்த மேட்ச்லேயும் அவர் கிடையாது. இதை வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன், அப்போ அந்த உரசல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சைமன்ஸ் தான். 2008 வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக அந்த வேர்ல்டு கப்லாம் முடிஞ்சு அப்போ வந்து அவங்க ஒரு T20 சீரீஸ், ஒரு 5 ஓடி மேட்ச் சீரீஸ்லாம் அவங்க வந்து ஆடுவாங்க. அப்போ என்னன்னா சைமன்ஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணார் அப்படிங்கிறதுனால கிங்ஸ்டன் ஓடி மேட்சும் செஞ்ச் ஜார்ஜ் ஓடி மேட்சும் அவர் ஆடலை பனிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2019 மசாந்தி சூப்பர் லீக் பார் ராக்ஸோட கேப்டன் ஃபேப் டு ப்ளேசர்ஸ் கேட்டு டாஸ் போடும்போது அவங்க பிளேயிங் லெவல் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார், டீம்ல வந்து ஹேடர்ஸ் வெல்ஜியூன் இல்லை, ஏன்னா நேற்றுக்கு என் சிஸ்டர் கூட அவர் கல்யாணம் நடந்தது, அதனால பெட்ல அவர் இருக்கிறாரு அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் 2008 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ மைக்கேல் கிளார்க் அவர் வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்டாண்டின் கேப்டனாக வச்சிருப்பாங்க, பாண்டிங் இல்லை. ஸோ டார்வினில் நடக்கக்கூடிய ஒரு 3 மேட்ச் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா அவர் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஓடி மேட்ச்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் மீட்டிங் நடக்கும். ஸோ அப்போ அந்த டீம் மீட்டிங்க்கு சைமன்ஸ் வராம மீன் பிடிக்க போனாரு அப்படிங்கிறதுனால அந்த 3 ஓடிஐ மேட்ச்லயும் சைமன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த நோ கோ ஃபிஷிங் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட், அதான் அப்படி சொல்லுவாங்க. பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோ ஃபிஷிங் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு எக்கச்சமான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். என்னன்னா சேனல் 9 வந்து அவரை மீன் பிடிக்க கூப்பிட்டு போயிட்டு ஷோ பண்ணுவாங்க, அப்புறம் மீன் பிடிக்கிறத வச்சு ஒரு கேம் ஷோலாம் பண்ணுவாங்க. அதாங்க கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின், சின்சியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்சியராக நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களை தூக்கி எறிஞ்சிடும், எதுவாக இருந்தாலும், கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அண்ட் கிரிக்கெட் ஆடக்கூடிய சின்ன பசங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், பஸ்ஸை மிஸ் பண்ண 8:30 பெரியார் 13 பெரியார் பஸ்ஸை மிஸ் பண்ண உடனே திரும்பி 9:13 பெரியார் பஸ்ஸில் போவோம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எழுதுவாங்க, உங்கள் மகன் மீண்டும் 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 தாமதமாக வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அதை டைரியில் ஹேண்ட்புக்கில் எழுதி கொடுப்பாங்க. திரும்பி அடுத்த நாள் வந்து அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் நடக்கும். சில டைம் பிடி சார் கூப்பிட்டு அடிப்பார், தமிழ் ஐயாலாம் கூப்பிட்டு லைனில் நிற்க வச்சு அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். சரி, உங்களை அடிச்சும் பார்த்தாச்சு,
போ அப்படின்னு சொல்லி சில டைம் விடுவாங்க. சில டைம் வாட்ச்மேன்களை எங்களை வந்து கேட்டை திறந்து விட்டு சரிப்பா போப்பா திரும்பி இப்படிலாம் ஏட்டா வராதப்பான்னு சொல்லி வருவாங்க. சரி சில சில ஸ்டாஃப்ங்களே சரிப்பா போப்பா இதுக்கப்புறம் அப்படி வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்களை சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல பண்ணுவாங்க. ஆனால் கிரிக்கெட்ல கிரிக்கெட்ல டிசிப்ளின் ஸ்கூல் அவங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறது தான். அண்ட் கிரிக்கெட் ஸ்கூல் அவங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறதான். பட் ஹெட்மயர் வரைக்கும் பாருங்க இந்த டிசிப்ளின் அண்ட் பஞ்சுவாலிட்டி டைமிங் இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா. பட் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்ககிட்ட இந்த பழைய ஒரு நாஸ்டாலஜி விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு தான் ரொம்ப சந்தோஷம். என் விஷயம் இல்லை அதே பாப்பா வெஸ்ட் இண்டீஸ் டீம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸும் அடுத்தடுத்த நாட்களில் வந்துகிட்டு இருக்கு. மறக்காம பிளாக் ஷிப் கிரிக்கானந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு.